மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் அதிகமாக விரும்பும் ஒரு வார்த்தை அன்பு. ஆனால் உண்மையான அன்பு எங்கே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். போலிகளை உண்மை என்று நம்பி ஏமாற்றமடைந்த அநேகர் உண்டு. உண்மையான அன்பின் இலக்கணம் என்ன? அதை எங்கே, யாரிடத்தில் காணலாம்? அதை அனுபவிப்பது எப்படி என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பதில் கூற வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக உங்களுடைய ஆன்மாவுக்கு ஈடேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த உலகத்தில் அதிகமாக இன்றைக்கு மனுக்குலம் ஏங்கி தவிக்கும் ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உண்மையான அன்பு. எல்லா உயிரினங்களுமே இந்த உலகத்தில் ஒரு உண்மையான அன்புக்காக இயங்குகின்றது. இதை நீங்கள் ஒரு மிருகத்தினிடத்தில் கூட பார்க்கலாம், பறவைகளிடத்திலே பார்க்கலாம். மிருகமாயிருந்தாலும் பறவைகளாயிருந்தாலும் அவைகளும் தங்களுக்குரிய நிலைகளிலே அன்பை நாடுகின்றன, தேடுகின்றன. அப்படியானால் எல்லா சிருஷ்டிப்பை விட மேன்மையான சிருஷ்டிப்பாக கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். அவன் ஆன்மா என்கிற ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தோடே படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் அவனுக்கு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டியது எவ்வளவு அதிகம் அல்லவா? இந்த உலகத்தில் எனவேதான் மனுக்குலம் எந்த வகையிலாவது ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விதங்களிலே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் சில நேரங்களிலே நல்ல வழிமுறைகளில் இருந்தாலும் அந்த வழிமுறைகளின் பலன்கள் அவர்களுக்கு வாய்ப்பதில்லை. சில நேரங்களிலே தேடும் வழிமுறைகளே கெடுதலாய் இருக்கிறபடியினாலே இன்னும் கேடான வழிகளில் மனுக்குலம் போய் அன்பு என்கிற பெயரிலே சீரழிவை அவைகள் பெற்றுக்கொள்வதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் என்னுடைய கரங்களில் இருக்கிற இந்த தூய திருமறை உண்மையான அன்பு என்ன என்பதை குறித்து அது சொல்லுகிறது. ஒன்று, முதலாவது அன்பு என்பது நம்மை சிருஷ்டித்த கடவுளினுடைய ஒரு பண்பு, ஒரு சுபாவம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், 1 யோவான் என்கிற புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் 8வது வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. நாம் பல இடங்களிலே சில நேரங்களில் சில வாசகங்களை வாசிக்கிறோம். அதில் நான் பல இடங்களில் கண்ட ஒரு வாசகம் என்ன தெரியுமா? அன்பே கடவுள் என்கிற வாசகத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அன்பு கடவுளாக முடியாது. ஆனால் திருமறை சொல்லுகிறது கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அருமையான நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த இந்த உயிருள்ள கடவுள் அன்பான கடவுளாக இருக்கிறார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் அந்த அன்பு என்றால் என்ன? உண்மையான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? அன்புக்கு இலக்கணம் எங்கே நாம் கண்டுபிடிப்பது? பல நேரங்களிலே அன்பின் இலக்கணத்தை நாம் தவறாக வகுத்து விட்டோம் அல்லது தவறாக புரிந்து கொண்டோம். அப்படி நாம் செய்யக்கூடாது. இந்த தூய திருமறைதான் அன்புக்கான இலக்கணத்தை வகுக்கிறது. ஏனென்றால் இந்த திருமறையின் ஆசிரியர் நாம் ஆராதிக்கிற உண்மையான ஒரு கடவுள்.
அவர்தான் அன்பு இன்னது என்பதை மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த அன்பு எவ்விதமாக மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? பல விதங்களிலே கடவுளுடைய அன்பு மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதிலெல்லாம் ஒரு சிறந்த முறை அல்லது ஒரு கடைசி வழிமுறை என்னவென்றால், அவருடைய நேச குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி அவரை சிலுவையிலே பலியாக்கி மூன்றாம் நாள் உயிர்த்தெழச் செய்து அவரை இந்த சர்வ உலகத்துக்கும் மீட்பராக இரட்சகராக வைத்திருப்பதுதான் அந்த அன்பினுடைய இறுதி செயல். இதைவிட ஒரு மேன்மையான அன்பை அல்லது ஒரு முடிவில்லாத அன்பை உலகத்திலே நீங்கள் எங்குமே காண முடியாது. அன்பின் உச்சத்தை நமக்கு சொல்லுகிற இடம் என்னவென்றால், கிறிஸ்து சிலுவையில் பலியான அந்த நிகழ்ச்சி தான். ஆனால் இந்த அன்பு எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும், எந்த விதங்களிலே இந்த அன்பை நாம் ருசிக்க முடியும்? திருமறையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யோவான் என்கிற நற்செய்தி நூலிலே 8 அதிகாரத்திலே 12 வசனங்களிலே ஒரு நிகழ்ச்சி அடங்கியிருக்கிறது. அது கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்து அவர் ஊழியம் செய்த காலங்களிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் சுருக்கம் என்னவென்றால், விபச்சார பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவின் இடத்திலே கொண்டு வரப்பட்டாள். அங்கே சுற்றி இருந்தவர்கள் அன்றைக்கு இயேசுநாதர் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் நாட்டிலே இருந்த மத சட்டத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தீர்ப்போடு இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவளை நிறுத்தினார்கள். பெரிய கூட்டம் வந்திருக்கிறார்கள், சிறியவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருடைய கரங்களிலும் கற்கள் இருக்கிறது. இந்த பெண்ணும் இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறாள். ஒருவேளை அவர்களுடைய நோக்கம் அந்த பெண்ணை தண்டிப்பது மாத்திரமல்ல, இயேசுவையும் குற்றம் காண வேண்டும் என்பது அதில் ஒரு அம்சமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவைகள் எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணை எவ்விதமாக ஆண்டவர் காப்பாற்றினார் என்கிற அந்த செய்தியை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உண்மையிலேயே இப்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தேவை? அவள் தவறு செய்தது உண்மைதானா? உண்மைதான், அதிலே மாற்றம் ஒன்றும் இல்லை. கையும் களவுமாய் அவள் பிடிபட்டாள் என்பது உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் அவளுக்கு தேவை என்னவென்றால், அவளை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய ஒரு அன்பு அவளுக்கு வேண்டும். அந்த அன்பை கொடுப்பதற்கு யாரும் ஆயத்தமாக இல்லை. ஆனால் இயேசு எந்த விதத்தில் தம்முடைய அன்பை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார், அவளை காப்பாற்றினார் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, இப்படி கொண்டு வந்த பெண்ணை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி குற்றம் சாட்டின போது இயேசு அந்த கூட்டத்தாரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவளை முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கற்களை அங்கே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஒருவேளை அவர்களுடைய மனசாட்சி அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களை பாதித்திருக்கலாம், அவர்கள் ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அந்த பெண் மாத்திரம் அங்கே நிற்கிறாள். இப்பொழுது இயேசுநாதர் அவளை பார்த்து என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பார்த்தாயா, உன்னை நான் எவ்வளவு திறமையாக காப்பாற்றி விட்டேன் என்று அவர் ஒரு சராசரியான மனிதனைப் போல பேசியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி பேசவில்லை. ஆண்டவர் அவளை பார்த்து பேசின வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்படியானால் அர்த்தம் என்ன? யாருமே உன்னை தண்டிக்கவில்லையா? ஒருவருமே உனக்கு தண்டனை கொடுக்கவில்லையா? அந்த பெண் மிகுந்த அவமானத்தோடு தலைகுனிந்தவாறு சொன்னால்,
ஆம் ஆண்டவரே, என்னை ஒருவரும் தண்டிக்கவில்லை. உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியம், நானும் உன்னை தண்டிக்கப் போவதில்லை, நீ போகலாம் என்று ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாதே. நண்பர்களே, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ செய்தது தவறுதான், உன்னிலே பாவம் இருக்கிறது, உன்னிலே குறைவு இருக்கிறது, இதில் மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க முடியாது, ஆனால் உன்னுடைய பாவத்தை நீ உணர வேண்டும். எனவே கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்தை, பாவ நிலைமையை அவனுக்கு உணர்த்தும் ஒரு அன்பு, பாவத்தை உணர்த்தும் ஒரு அன்பு. அருமையான நண்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதாக நீங்கள் உணர வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்வின் குறைவுகளை, உங்களுடைய அவல நிலையை, உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய பரிதாப நிலையை உங்களுக்கு உணர்த்தி உங்களுடைய இயல்பான நிலைமையை உங்களுக்கு காட்டுகிற அன்பு. நீங்கள் எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்துவின் அன்பின் நோக்கம், அதுதான் இந்த செய்தியின் நோக்கம். உணர்வீர்களா? உலகத்திலே எந்த மனிதனும் பாவம் செய்யாத மனிதன் கிடையாது, உலகத்திலே நீதிமான் ஒருவனுமே கிடையாது. எனவேதான் திருமறை சொல்லுகிறது வேதத்திலே, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. உலகத்திலே யாரும் நீதிமான்கள் கிடையாது, அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் என்கிற உணர்வுள்ளவர்களும் கடவுளுக்கு முன்பாக இல்லவே இல்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய நிலையை உணர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுள் முதலாவது செய்த காரியம் என்ன? கிறிஸ்து அவளுடைய பாவத்தை, அவளுடைய பரிதாப நிலைமையை அவளுக்கு உணர்த்தினார். கிறிஸ்துவின் அன்பு பாவத்தை உணர்த்தும் அன்பு. உணர்வீர்களா? நீங்கள் பாவி என்பதை உணர்வீர்களா? ஒத்துக்கொள்வீர்களா? உங்களுடைய அவல நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? பரிதாப நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? அப்படியானால் மட்டுமே கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இரண்டாவது, அது பாவத்தை உணர்த்தும் அன்பு மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்கும் அன்பு. ஆண்டவர் உணர்த்திவிட்டு, உன்னை போல ஒரு அயோக்கியமான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது, அல்லது உன்னை போன்றவர்களுக்கு இதுதான் வேலை, ஓடிப்போ, எனக்கு முன்பாக நிற்காதே என்று அவளை அசட்டை செய்து விரட்டிவிடவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் உன்னை தண்டிப்பதில்லை, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதுதான். அப்படி சொல்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. அவர்தான் அவளை பார்த்து சொன்னார், நான் உன்னை மன்னித்து விட்டேன். நண்பர்களே, உங்களுடைய அவல நிலையை நீங்கள் உணர்வீர்களானால், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். நான் சொல்லுகிற இந்த சம்பவம் நடந்த சில காலங்களுக்குள் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற கொடுமையான மரத்தில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். எதற்காக தெரியுமா? அந்த பாவ மன்னிப்பை எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமாக்குவதற்கும், அதை நிரந்தரமாக்குவதற்கும் இயேசு அதை செய்தார். அப்படியானால் இந்த அன்பு உங்களுக்கும் உரியது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதுதான். உங்களுடைய அவல நிலையை உணர்ந்து நீங்கள் இயேசுவின் இடத்தில் வந்து உங்களுடைய பாவ நிலையை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் என்று கேட்பீர்களானால், உங்களை மன்னிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் திருமறையிலே சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த திருமறையிலே சொல்லியிருக்கிறது.
எனவே நீங்கள் கிறிஸ்துவண்டை வாருங்கள், அந்த அன்பின் மிகுதியை நீங்கள் உணருங்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை, உங்களுடைய மனசாட்சியின் வேதனைகள், குற்ற உணர்ச்சிகளை அவர் மாற்றி உங்களை வாழ வைப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவதாக, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? பாவத்தை மேற்கொள்ள பலன் கொடுக்கும் ஒரு அன்பு. நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்தீர்களே பரிதாபமான, அருவறுப்பான, அசுத்தமான, அசிங்கமான அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதை நீங்கள் உணர்ந்து அவரிடத்தில் வந்து அறிக்கை செய்து நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களானால், திரும்பவும் நீங்கள் அந்த அசுத்தங்களில் விழாமல் இருப்பதற்கு வேண்டிய வலிமையை அவர் உங்களுக்கு தருகிறார், பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். ஏன், எப்படி அது தெரியும்? ஆண்டவர் சொன்னார், முதலாவது அந்த பெண்ணை பார்த்து இனி பாவம் செய்யாதே. அந்த வசனத்தில், 11வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு தெரியும், அவளுடைய பலனால் அது முடியாது, தன்னுடைய ஒத்தாசை அவளுக்கு தேவைப்படும் என்று அவருக்கு தெரியும். எனவே இயேசு அவளை சொன்னார், இனி பாவம் செய்யாதே. அடுத்து 12வது வசனத்தில் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், இருளிலே நடக்க மாட்டான். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம் அவனை மேற்கொள்ளாது, அசுத்தங்கள் அவனை மேற்கொள்ள முடியாது, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றால் அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய ஆளுகைக்குள்ளும் என்னுடைய தூய்மையின் வலிமைக்குள்ளும் அவன் இருப்பான், நான் அவனை காத்து கொள்ளுவேன். பாவத்தை மேற்கொள்ளுவதற்கு உங்களுக்கு பலன் அளிக்கும் அன்பு. வாழ்க்கையில் பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? அசுத்தங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? கெட்ட பழக்க வழக்கங்களால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா? குற்றமுள்ள மனசாட்சியினாலே நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இவ்வளவு அக்கிரமங்கள் நான் செய்திருக்கிறேனே என்று நீங்கள் உண்மையிலே வாழ்க்கையிலே நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களா? இதோ நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அன்பு. என்ன நண்பர்களே, நான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? முதலாவது, அவருடைய அன்பு பாவத்தை உணர்த்தும் அன்பு. உங்களுடைய இயல்பான நிலையை, பரிதாப நிலையை, அவல நிலையை நீங்கள் உணர வேண்டும். நான் பாவி என்று உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பாவத்தை மன்னிக்கும் அன்பு. நீங்கள் உணர்ந்த பிறகு அவரிடத்தில் திரும்ப வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், எனக்காக நீர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்வீர்களானால், உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் பாவங்களையெல்லாம் அவர் மன்னித்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். மூன்றாவதாக, பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் அளிக்கும் அன்பு. அதன் பிறகு நான் மறுபடியும் தூய்மையாக வாழ முடியுமா? முடியும். உங்களால் முடியாது. இதை சொல்லுகிற என்னால் உங்களை அப்படி வாழ வைக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவர் உங்களுக்குள் வந்த பிறகு நீங்கள் வலிமையோடு, பலனோடு, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில், தூய்மையான வாழ்க்கையில், பழைய அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் தொலைத்துவிட்டு மேன்மையான வாழ்க்கை வாழ வைப்பதற்கு அவரால் உங்களை வாழ வைக்க முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நான் செய்த பாவங்களை அக்கிரமங்களை எனக்கு மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இதை நீங்கள் மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால், கிறிஸ்து உங்களை மன்னிக்கவும் உங்களை வாழ வைக்கவும் காத்திருக்கிறார். என்ன நண்பர்களே, நாம் பிரார்த்தனை செய்வோமா? இருக்கிற இடத்திலேயே நீங்கள் தலை தாழ்த்தி ஒரு நிமிடம் இந்த ஜெபத்தை சொல்லுவீர்களா? அன்பின் ஆண்டவரே, நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஆமென். என்ன நண்பர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் தாழ்மையோடு ஏறெடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை முடிவரச் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு உம்மை நோக்கி தாழ்மையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அன்பு எவ்வளவு உண்மையானது என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கிடைக்கும் மகனே மகளே ஓடிவா.
பண்பு என்றும் அது நம்முடைய தவறுகளை உணர்த்துவது மட்டுமல்லாது நம்மை மன்னிக்கும் அன்பு என்றும் கேட்டோம். நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாகவே பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டு பரிகார பலியாக சிலுவையில் தன்னையே பலியிட்டார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையையும் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள உலக இரட்சகர் என்ற இலவச வேத பாடத்தை தபால் மூலம் நீங்கள் படிக்க விரும்பினால் உங்கள் முகவரியை SMS மூலம் திரையில் காணும் எனக்கு அனுப்புங்கள். அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்பு மலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.